ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி காலையில் 6:45 ஜிம்முக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி கீழே இறங்கினோம். கரெக்டாக வந்து பாப் ஃபர்னிச்சர்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணாங்க. உங்களோட ஃபர்னிச்சர் வந்து காலையில் 7 மணிக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தேர்ட் ஃப்ளோர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கொண்டு வரதுக்கு வீட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே படிக்கட்டு முடிஞ்சோன்னா அங்கே ஒரு பெரிய துணி ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. அதில் அந்த பாக்ஸை வச்சு அப்படியே வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஃபர்னிச்சர் புக் பண்ணும் போதே அசம்பிள் பண்ணணுமான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு $200 சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம், நாங்களே பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோடய பழைய சோஃபா இதே மாதிரி தான் இருக்கும், அதுவும் லெதர் சோஃபா தான். நிறைய வாட்டி நாங்கள் கழட்டி திருப்பியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதால் வேண்டான்னு சொன்னதால் பாக்ஸை மட்டும் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் தான் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணி கரெக்டாக அவங்க பேக்கிங் எல்லாம் செக் பண்ணோம். பேக்கிங் எல்லாம் பக்காவாக இருந்தது, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதுக்கு வந்து இன்சூரன்ஸும் நாங்கள் வந்து பே பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம நகம்பட்டோ இல்லை வந்து பசங்க விளையாடியோ ஏதாவது கீரல் கிழிஞ்செடுத்துன்னா நம்மளுக்கு வந்து புது சோஃபா கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து இந்த சோஃபா எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, இதுவும் நம்ம வீட்லேயே விட்டுருவாங்க. அப்போ ரெண்டு சோஃபா வீட்டில் ஆகிடும், அதுதான் ஒன்று. ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா நாயோ பூனையோ வந்து ஸ்க்ராச் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, கிளைம் பண்ண முடியாது. மனுஷனுங்களால் ஆனால் மட்டும்தான் கொடுக்குவேன்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் டைமும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் காலையில் வந்த உடனே நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதால் இன்றைக்கி ஜிம்முக்கே போக முடியல. ஏன்னா இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சமைச்சிட்டு நானும் வந்து வேலைக்கு கிளம்பணும். எனக்கு வந்து பார்ட் டைமாக நான் வேலை பண்ணிகிட்ருக்கிறதால 12:30 to 5:30 எனக்கு, அதால் நான் அங்கே போகணும். அதால் வந்து ஃபஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஈவினிங் வந்த பிறகு ரொம்ப டயர்டாகிடும், ஒரு வேலையும் பண்ண முடியாது. டின்னர் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு தூங்க போயிடுவேன். அதால் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து இன்றைக்கி இப்பயே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஜிம்முக்கு போகாமல் நாங்கள் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். புக்ஸ் எல்லாம் அங்கங்கே வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா அங்கங்கே புக்ஸ் இருக்கும். ஏன்னா என்னோடய பொண்ணு வந்து SAT எக்ஸாமுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதால் புக்ஸு ஃப்ரெண்ட்ஸும் சில பேர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் லைப்ரரியிலேருந்து நானும் புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்கேன் வீட்டில். அதால் அங்கங்கே பார்த்திங்கன்னா புக்ஸாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில் இப்போது. இது ஈஸி தான். இந்த கம்பியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கம்பியில் போயிட்டு கரெக்டாக வந்து அந்த பின் செட் ஆகிடுத்துன்னா லாக் ஆனானோ ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்தோடனே அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த கேபிள் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இதை உள்ளே வச்சுட்டு அதை நல்லா கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட் ஒன்று இருக்குது. ஃபுல்லாக கீழே வரைக்கும் வந்து அது வந்துடும். கீழே வந்து வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க, அந்த வெல்க்ரோவில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஏன்னா குட்டி பசங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அதெல்லாம் வச்சு பின்னாடி போயிட்டு விளையாடுவாங்க சோஃபாக்கு பின்னாடி. அதுக்காக அதை நல்லா கொடுத்துருக்காங்க, ஒரு ஷீட் மாதிரி கொடுத்து அந்த வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க அதை ஒட்ட வைக்கிறதுக்கு. ரெண்டு சைட்லேயும் அந்த டவுடெயில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா சோஃபா ரெடி ஆகிடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா லைட் கிரே கலர் இது. அதுக்கப்புறம் வந்து பவர் கனெக்ட் பண்ணோம் சைடில் இருக்கு. இப்போ வந்து பவர் கனெக்ட் பண்ணிவிட்டு ரெக்லைனர் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணணும். இன்றைக்கி சோஃபா மட்டும் நாங்கள் பண்ணிடலான்ட்டு, மற்றதெல்லாம் காஃபி டேபிள் அதுக்கப்புறம் வந்து மேட்டெல்லாம் மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாேருக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் வந்து ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நான் செக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு சைடும் வந்து 3 seater வந்து சைடில் வந்து ஹோல்டர் கிடையாது, சென்டரில் வச்சுருக்காங்க. அந்த சென்டரில் வந்து சீட் இருக்கு இல்லையா, அந்த சீட்டை வந்து நம்ம கீழே மடக்கிட்டு ஹெட்ரெஸ்ட்டில் வந்து ரெண்டு லைட் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து ஒரு 45 degree ஆங்கிள் வந்து டேர்ன் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்பலாம் டேர்ன் பண்ண முடியாது. ரெண்டு லைட்டும் புக்ஸ் ஏதாவது படிக்கிறோன்னா நம்ம வந்து லைட் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சார்ஜரும் இருக்குது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சோஃபாக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் LED லைட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அங்கே வந்து பட்டனும் இருக்குது, அந்த பட்டன் நம்ம வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த 2 seat தான் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டை இப்படி தூக்கிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ண இதை ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா இந்த கப் ஹோல்டர் 2 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து சார்ஜ் ஆகும். ஐஃபோனில் வந்து இப்படி வச்சோம்னா இதுலேயே வந்து சார்ஜ் ஆகிடும். நம்மளுக்கு அந்த ஒயரே தேவை கிடையாது, இந்த கேபிளே தேவையில்லை. இங்கே உக்காந்துட்டு நம்ம ஃபோனை வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அது இருக்குது, நம்ம வந்து
புக்கை ரீட் பண்ணுறதுக்கு இங்கே லைட் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டும் வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், ரொம்பலாம் ட்விஸ்ட் ஆகாது, சும்மா ஒரு ஓரளவுக்கு வந்து டேர்ன் ஆகும். அவ்வளோதான், இதுதான். இது பார்த்தோன்னே எங்கள் வீட்டில் வந்து இந்த லைட்டு இந்த சார்ஜ் ஆகுறது பார்த்தோன்னே எங்கள் வீட்டில் டிசைட் பண்ணிட்டாங்க, இந்த சோஃபா தான் வாங்கணும், வேறு எதுவும் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு சோஃபா செட் பண்ணிட்டு நான் வந்து லன்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். பப்பாயும் நல்லா பழுத்துருக்கு, அதனால் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுட்டு போனேன்னா மத்தியானம் வந்து லன்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக ஒரு 4 மணிக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்க சொல்லிவிடுவேன் என்னோடய ஹஸ்பண்டை, அவர் கொடுத்துருவார் பசங்களுக்கு. சாதம் வேக வச்சிட்ருக்கேன், அதுக்கப்புறம் முட்டையும் வெந்துட்டுருக்கு. முட்டை வெந்த பிறகு முட்டை தூக்கு பண்ணிடுவேன் நான். ரசத்துக்கு இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன், கீரை பருப்பு போட்டு கீரைக்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.